ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெக் கேஜெட்ஸ் தான் நாம இன்னைக்கு அன்பசிங் பண்ண போறோம். ரொம்பவே வெறித்தனமா இருக்கும். என் பக்கத்துல இருக்க பாருங்க இந்த கேமிங் கீபோர்டு தான். இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் என்ன கேமிங் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு எடிட்டிங் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலா பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடுக்குள்ள போகலாம். வாங்க ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷனாக என்னன்னா, இதில் வந்து கிட்டத்தட்ட 104 கீஸ் இருக்கான். மொத்தமாக சேர்த்து 104 கீஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே நம்மளுக்கு வந்து சும்மா ஒரு லைட் மாதிரி கொடுப்பாங்க. அது எதுலனா அந்த பட்டன்லேயே கொடுப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டிஸ்பிளே. இப்போ நம்பர் லாக் நான் இப்போ கொடுக்குறேன்னு பாருங்கள், நம்பர் லாக் இங்கே இருக்கா, இப்போ கொடுத்தா நம்பர் லாக் தெரியும். அதே மாதிரி கேப்ஸ் லாக் கொடுக்கும்போது நம்மளுக்கு கேப்ஸ் லாக் தெரியும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒவ்வொன்றும் அப்படியே எடிட்டிங்காகவே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. கேப்லாம் பாருங்களேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நார்மல் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸே இருக்காது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி அப்படியே கேப், எந்த எம் அழுத்தினா பி அழுத்தம் அந்த மாதிரி அப்படியே கிட்டே வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இதோட கீபோர்டு ஒவ்வொரு பட்டனோட லைஃப் எவ்வளோனா 80 மில்லியன் ஸ்ட்ரோக்ஸ். அதாவது 80 மில்லியன் டைம் நீங்கள் கிளிக் பண்ணே இருந்தாலும் அவ்வளோ லைஃப் வருமா. இது பாருங்க இதோட சவுண்டு பாருங்களேன், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த பேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லை இந்த பட்டன்லாம் கொடுக்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதோட கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர்ஸ். நம்ம லேப்டாப் கிட்ட தான் வேலை செய்வோம், ஆனால் இவங்க 1.8 மீட்டர்ஸ் தூரம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நானே சுற்றி வச்சுருக்கேன் லேப்டாப் கிட்ட வைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 1.8 மீட்டர்ஸ் கரெக்டாக தான் வரும். அதோட இதோட இதை பாருங்களேன், இந்த ஷூ லேஸ் கட்டுவாங்களே அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்குது இந்த இடம், அப்படி டைட்டாக இருக்குது. கத்தியில் வெட்டினாலும் வெட்டாதுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு வெட்டாது. இப்போ நார்மலாக ஒயர் மாதிரி கொடுக்குறது பதிலாக இவங்க அப்படியே எவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே தான் ஒயர் இருக்கும். ஸோ சேஃப்டியும் நிறைய மடங்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ருபி கீயும் கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய லேப்டாப்பில் இந்த ருபி கீ இருக்காது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ஈரோட ருபி, இந்தியன் காசோட ருபி, டாலர் இருக்கும். ஆனால் இந்த ருபீஸ்லாம் இருக்காது. ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயோ நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு சாஃப்ட்வேரோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, அழகாக இது கிளிக் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மல்டி கலர்ஸ் இருக்குது. அதாவது நிறையா கலர் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கலர் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த கலர் மாற்றுறதுக்கு நாம் என்ன பண்ணலாம்னா அசால்ட்டாக இது ஒன்று கிளிக் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட 3 மோட்ஸ் இருக்குது. அதில் 1 மோடு வந்து ஆஃப் மோடு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மோடு, இப்போ வந்து இது ஆஃப் மோடு, இப்போ 3 மோடு வரும் பாருங்க. ஒன்றா இதில் எத்தனை கலர்ஸ் வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் மோடில், செகண்ட் மோடில் அதுக்கு வேறு கலரு, தேர்ட் மோடில் அதுக்கப்புறம் வேறு கலர். ஸோ இந்த மாதிரி 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 2-step stand கொடுத்துருக்காங்க. 2 steps என்ன, அது என்னடா 2-step stand அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு எதுவும் இல்லை, பின்னாடி பாருங்கள் பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஸ்டாண்டு. அது இல்லாமல் பாருங்கள் இந்த பட்டனோட ஸ்பேஸுக்கும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இந்த பட்டனு கீழே அந்த லைட் பேனலு, அதுக்கப்புறம் அந்த மெம்பரைனு, ஸோ அந்த மாதிரி டைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள் இங்கே இருக்கிற ஸ்டாண்டு தான், ஈஸியாகவே வெளியே எடுக்க முடியாது. சும்மா டைட்டெல்லாம் மாட்டல, இப்படி அழகாக இப்படி எடுத்துடலாம். அதே மாதிரி இதுவும் அப்படியே அவ்வளோதான். இந்த இங்கே எதுவும் கொடுக்கல, ஏன்னா ஹைட்டாக ஆகக்கூடாதுல்ல, இப்படி சைடாக இப்போ கை ரெஸ்ட் எடுக்கணும்ல, இப்போ நம்ம இப்படியே வச்சு வச்சு டைப் பண்ணால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி அழகாக இப்படி இப்படி பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அலுமினியம்
பாடியாங்க. அலுமினியம்னா வேற எதுவும் அந்த அலுமினியம் இரும்பு சொல்லுவாங்களா அதுதான். இதில் அலுமினியம் இரும்பு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக இரும்பு தான், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு பாருங்கள். ஸோ இந்த இரும்புக்கான ரேட்டு தான் இந்த ப்ராடக்டோட ரேட்டும் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரேட்டு அதிகமாக இருந்தாலும் நல்லா தரமான ப்ராடக்ட்டு. இது ஒரு டைம் வந்தீங்கன்னா போதும், நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், அவ்வளோ சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்றதுக்கு இந்த பிளாஸ்டிக்லாம் வாங்கி சப்போஸ் கீழே போட்டிங்கன்னா படாமல் வந்துடலாம். ஆனால் இது இரும்பு, இது ஒன்றுமே ஆகாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேறு, அதனால் அளவாக துருவும் பிடிக்காது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இந்தோட யூஎஸ்பியில் கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோல்டு கோட்டிங்கில் அது மேலே கோல்டு கலரில் இருக்க மாதிரி ஒரு கோட்டிங். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா வெறும் சில்வர் மாதிரி தான் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ சில்வர்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இது, இது பார்த்தீங்கன்னா இதோட கீபோர்டு. ஸோ அடுத்தது பார்ப்போம் மவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது தள்ளி வச்சுப்போம். ஸோ மவுஸு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 1.85 meters கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மவுஸ்க்கும். இதோட லுக்கை பாருங்களேன், அப்படியே இந்த என்னது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த இது லுக்கு வருமே அதே லுக்கு. கலரும் சும்மா வித்தியாச வித்தியாசமாக இருக்குது, அந்த மாதிரி கலரு பாருங்கள் மாறிட்டே இருக்கும் கலரு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ கேமர்ஸுக்கு தான், நீங்கள் வந்து இதை ஷூட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜூமிங்கு எல்லாமே. இங்கே ரெண்டு பட்டனு, இங்கே ஒரு ஸ்க்ரோலு, அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பட்டன். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இந்த பட்டன், அழகாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு பட்டன் எதுக்குன்னா இந்த லைட் மோடை செட் பண்ணுறதுக்காக, இந்த லைட்டிங்கை வந்து எப்படி எப்படிலாம் மாற்றலாம் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதோட இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே அலுமினியம் பேனல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அலுமினியம், ரொம்பவே ஸ்ட்ராங்கான டியூரபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் பிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் கரெக்டாக அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த மவுஸு, வெறித்தனமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க சொன்னேன் ப்ரீமியம் கேமிங் கீபோர்டு. ஸோ கேமிங்க்கு ப்ரீமியம் லெவல், ப்ரீமியம் தான் எப்பவுமே கடைசி தான், ரிச்சிலே கடைசி. ஸோ அதோட கேமிங் பேக்போர்ட்னா அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணும், அதே மாதிரி அது பின்னாடி கொடுத்துருந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது செட்டப் பண்ணுறது, எதுவுமே பண்ண தேவை, ஒரு கிளிக் பண்ணி இது பண்ணிட்டாலே முடிஞ்சு. அது இல்லாமல் இங்கே ஒரு பட்டன் சொன்னால அதுதான் இது. இங்கே பாருங்கள், இதில் வந்து ட்ரிபிள் கிளிக் கூட பண்ண முடியும், அதாவது இந்த மவுஸுக்கு வந்து நம்ம இதில் போய் செட்டிங் பண்ணிட்டோம்னா, ஜப்ரானிக்ஸ் அந்த இதில் போய் செட்டிங் பண்ணிட்டா, இப்போ ஒரு மவுஸு ரெண்டு அப்படியே கிளிக் பண்ணும்போது ஏற மார்க்கு 4 கூட மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே பாருங்கள் ருபீஸ்க்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நான் இதில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டேன். ஸோ வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த டெக் கேஜெட்ஸான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.